நாமக்கல்லிலே நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக உங்களை இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த தேர்தல் வெற்றியிலே நாமக்கல்லை சார்ந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் முதல் நாளிலிருந்து கடைசி வரை எந்த தொய்வுமில்லாமல் மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய செய்திகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்களுடைய உணர்வுபூர்வமான பேச்சுக்களை இந்த தொகுதி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது நீங்கள்தான். மிக அதிகமான வாக்குகளை அந்த உங்களுடைய செயல்பாடுகள் தான் பெற்றிருக்கிறது, பெற்று கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். முதற்கண் உங்கள் அனைவருக்கும், இப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் வந்து இந்திய தனிமை வந்து மத்திய அரசு முயற்சி செய்யுது, அது வந்து உங்களோட நிலைப்பாடு? இந்தி திணிப்பை எந்த ஒரு தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்தி கட்டாயப்படுத்தப்படுவதை முழுமையாக எல்லோரும் எதிர்க்கின்றோம். அதற்கான வாய்ப்பு கிடையாது, அதை செய்ய முடியாது. பல நேரங்களிலே மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் இந்தியை திணிப்பதற்கான, கட்டாயப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளை செய்தாலும் எப்போதுமே அது வெற்றி பெற்றது கிடையாது, சிறு சலசலப்பை உண்டாக்கும். அதுதான் இன்றைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தி தொழிலுக்கு தேவையானவர்கள் தங்களாக கற்றுக்கொள்ளுகிறார்கள், விருப்பம் இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கற்றுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை மத்திய அரசு அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை முழுமையாக அகற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் நேரத்திலே சொன்னது போல பல்வேறு திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை யோசித்து அதற்கான வேலைகளை, பூர்வாங்க வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 2-3 மாத காலத்திற்குள்ளாக மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்கள் இந்த தொகுதியிலே பார்க்க முடியும். அதற்கு நான் அந்த உறுதியை சொல்ல முடியும். முதல் நாள் தொட்டே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலே நிலவுகின்ற தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கான அத்துணை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எல்லாம் சந்தித்திருக்கின்றார். திருமணி முத்தாறு திட்டத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவோடு தீர்க்கமாக இருக்கின்றோம். எப்படியும் அந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீருவோம். அது ஒன்றுதான் தண்ணீர் பஞ்சத்தை போக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். அதனால் வெற்றி பெற்ற அடுத்த நாளிலிருந்தே அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக திருமணி முத்தாறு திட்டம் நம்முடைய மாவட்டத்திற்கு வரும். சார், இப்போ வந்து வெற்றி பெற்ற 38 MP ஒன்றும் பண்ண முடியாது, வெற்றி பெற்று சும்மா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நிறைவேற்ற, அதாவது அது என்ன அப்படின்னா, சென்ற முறை 5 ஆண்டுகளாக தமிழகத்திலிருந்து சென்ற 37 MP ஒன்றும் செய்யவில்லை என்கிற காரணத்தினால் அதே போல் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 37 MP தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்களுடைய அனுமதியை பெறாமல் இவர்கள் டெல்லியிலே மூச்சு கூட விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் அவர்கள். ஏதாவது மத்தியில் இருக்கிற ஒரு அமைச்சரிடத்திலே தங்கள் தொகுதிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அன்றை அவர்களுடைய தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடத்திலே
கேட்டு பெறுவதென்றால் அவ்வளவு சர்வசாதாரணமாக முடியக்கூடிய காரியமல்ல. அவர்கள் மறைந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக மத்தியில் இருக்கிற ஆட்சியோ அமைச்சர்களோ தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியாளர்களை மதிப்பது கிடையாது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற வரை அவர்கள் யாரையும் சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இவர்கள் சந்திக்க ஆசைப்பட்டாலும் அதற்கான மரியாதை இவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் 37 எம்பிக்களுமே பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டு பிரதமர் நேரம் ஒதுக்காதது எல்லோருக்கும் தெரியும். தமிழகத்திலிருந்து சென்ற விவசாயிகளுக்கு பார்ப்பதற்கு கூட நேரத்தை அந்த 37 எம்பிக்கள் வாங்க முடியவில்லை. 37 எம்பிக்கள் மட்டுமல்ல, ராஜ்யசபாவை சேர்த்து அவர்கள் 50 எம்பிக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதுவல்ல. தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக திட்டங்களை கேட்டு பெறுவதற்கு எல்லோருக்கும் அந்த உரிமைகள் இருக்கிறது, தடை கிடையாது. நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை முழுமையாக நம்முடைய இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் மட்டுமல்ல, நாங்களும் உடனிருந்து அதை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதில் நீங்கள் போனட்டும் அந்த 37 எம்பிக்களோடு இப்போது ஒப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சவுத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அவங்க கனிமொழி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தகுமார், மதுரையில் எடுத்தீங்கன்னா சு வெங்கடேசன், திருச்சியில் எடுத்தீங்கன்னா திருநாவுக்கரசு, கோயம்புத்தூரில் எடுத்தீங்கன்னா நடராஜன், திருப்பூரில் சுப்ராயன், ஈரோட்டில் கணேசமூர்த்தி, நம்ம ஏகேபி சின்ராஜ், அப்புறம் நீலகிரியில் எடுத்தீங்கன்னா திரு ராஜா, டிஆர் பால் அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள். நீங்கள் இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இவங்களாம் என்ன சோட போகிறவங்களா? போன முறை 37 எம்பி பேர் யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம உட்கார்ந்த வாக்கில் நான் பேர் சொல்லிட்டு இருக்கிறேன், சொன்னால் எல்லாம் சொல்லிடுவேன், எல்லா எம்பி பேரும் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் விவரமானவர்கள், அறிமுகமானவர்கள், டெல்லியிலும் பல பேரை அறிந்தவர்கள். ஆனால் இந்த முறை போன முறை மாதிரி இருக்குன்னு நினச்சி பேசுனா கண்டிப்பாக அது இருக்காது. ஆட்சி எந்த ஆட்சி டெல்லியில் இருந்தாலும் கண்டிப்பாக வளர்ச்சி திட்டங்களை கேட்டு பெறுவோம். அதற்கான தயாரிப்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முக்கிய தேவைகளை குறித்து இருக்கும். முதல்ல கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனை தான் இருக்கும், திருமணி முத்தாறு திட்டம் தான் இருக்கும். தண்ணி பஞ்சம் தான் மெயின், அதனால் பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதில் ஆரம்பித்து தான் மற்ற கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து ஏதோ பேச போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் 17ஆம் தேதி வரைக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த பேச்சு இருக்கும். கண்டிப்பாக இந்த தொகுதி மக்கள் அத்தனை பேரும், ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல 14 லட்சம் பேரும் அதை விரும்பக்கூடியதாக இருக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நாமக்கல் தொகுதிக்கு வேட்பாளராக அறிமுகமான பிறகு அந்த தேதியிலிருந்து வெற்றியை அறிவிக்கக்கூடிய நேரம் வரை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய எங்களுடைய செய்திகளெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றியை பெற செய்ததெல்லாம் இந்த பத்திரிகையாளர் தான். அதனால் உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வரும் காலங்களிலும் சரி, இது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியாங்கிறத விட இந்த தொகுதியுடைய மக்களுடைய கொங்கு மண்டலத்துடைய பிரச்சனைகளை எழுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் பத்திரிகையிலும் சரி தொலைக்காட்சியிலும் பொதுமக்கள், ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பேசும் பொழுது அதை நீங்கள் வந்து மக்களிடத்தில் சென்றடையக்கூடிய வகையில் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கும் எல்லாருமே, எத்தனையோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் தலைவர்களாக சந்திச்சிருப்பீங்க, எனக்கு வந்து அதெல்லாம் முக்கியமல்ல. மக்களுடைய பிரச்சனையே கண்டிப்பாக தீர்க்கறதுக்காக நான் பாடுபட்டால் கூட உங்களுடைய செய்திகளை வந்து எங்களுடைய செய்திகளெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் போய் சென்றடையணும்.
அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை எதுவாக இருந்தாலும் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்களானால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி எங்களிடத்தில் இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் இந்த நேரத்தில் உறுதியளித்துக் கொள்கின்றேன். தேர்தல் முடிந்துவிட்டது, சவால் போட்டி அத்தனையும் தீர்ந்துவிட்டது. இனி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அமைச்சரோடும் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் இணக்கமாக செயல்பட்டு இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார். அதைத்தான் இருக்கிற ஆட்சியாளர்களிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நம்முடைய தொகுதியின் வளர்ச்சிக்காக எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவோம் என்றுதான் அந்த திட்டத்தோடு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு களத்தில் இறங்கியிருக்கிறோம்.